ஸ்டூடெண்ட்ஸ், நிதிஷ் மேக்ஸ் பிளஸ் டூல ஜென்ரல் மேக்ஸ்ல சாப்டர் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸசைஸ் 2.7 க்வெஸ்சன் நம்பர் 5. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரூப். இஃப் காஸ் ஆல்பா பிளஸ் காஸ் பீட்டா பிளஸ் காஸ் காமா ஈக்குவல் டு சைன் ஆல்பா பிளஸ் சைன் பீட்டா பிளஸ் சைன் காமா ஈக்குவல் டு 0 தென் ஷோ தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ப்ரூஃப்ஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். லெட் ஏ ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா பிளஸ் ஐ சைன் ஆல்ஃபா, தென் பி ஈக்குவல் டு காஸ் பீட்டா பிளஸ் ஐ சைன் பீட்டா, சி ஈக்குவல் டு காஸ் காமா பிளஸ் ஐ சைன் காமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து நம்ம போலார் ஃபார்ம்ல எடுத்துக்கணும், ஓகேங்களா? இப்போ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு ரியல் பார்ட்லாம் ஒரு செட்டாக வரும் இல்லையா, காஸ் ஆல்ஃபா பிளஸ் காஸ் பீட்டா பிளஸ் காஸ் காமான்னு ஒரு செட்டாக வரும், பிளஸ் ஐ இன்ட்டு இமேஜினரிலாம் ஒரு செட்டாக வர்றப்போ ஐ காமனாக எடுத்துடுறோம் எல்லாத்துலேயும். அப்போ சைன் ஆல்ஃபா பிளஸ் சைன் பீட்டா பிளஸ் சைன் காமான்னு வருது, ஓகே? ஸோ இப்போ க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா அண்ட் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா சைன் காமா எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க, 0. அப்போ 0 பிளஸ் ஐ இன்ட்டு 0, தட் இஸ் 0 தான். ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சின்றது 0 ஆகிடுது. ஸோ இங்கே ஒரு அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி நமக்கு 8th 9th படிச்சிருப்போம். இஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0 வச்சுங்க, தென் நமக்கு ஞாபகம் வச்சுங்க, இஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னால் தென் ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் சி கியூ ஈக்குவல் டு 3abcன்னு வரும், சரிங்களா? நம்ம லோயர் கிளாஸில் எப்படி போனால் எவா லேட் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க, எவா லேட், அதில் 9³ மைனஸ் 11³ பிளஸ் 2³ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சம்முக்கு நம்ம இந்த ஐடியா யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? அதுதான் இங்கே ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3abcன்ற அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டியாக வருது. இப்போ இந்த ஏ பிளஸில் பி பிளஸில் சி பிளஸில் நம்ம என்ன எடுத்துக்கணுமோ அதை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ ஏ க்யூப்னா ஏ பிளஸில் என்ன இருக்குது, காஸ் ஆல்ஃபா பிளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ஹோல் க்யூப். இந்த சேம் பி பிளஸில் காஸ் பீட்டா பிளஸ் ஐ சைன் பீட்டா ஹோல் க்யூப் பிளஸ் இங்கே காஸ் காமா பிளஸ் ஐ சைன் காமா ஹோல் க்யூப், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்படி வரும், ஓகேங்களா? ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் 3 இன்ட்டு ஏ என்னது காஸ் ஆல்ஃபா பிளஸ் ஐ சைன் ஆல்ஃபா இன்ட்டு பி என்னது காஸ் பீட்டா பிளஸ் ஐ சைன் பீட்டா இன்ட்டு சி வந்து என்னது காஸ் காமா பிளஸ் ஐ சைன் காமா அப்படின்னு வரும், ஓகே? ஸோ இப்போ இந்த காஸ் ஆல்ஃபா பிளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ஹோல் க்யூப்னா என்ன அர்த்தம்னா 3 times அதை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணவே தீட்டாஸ் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம், சரிங்களா? இப்போ இந்த ஹோல் க்யூப் ஃப்ரண்ட்டில் வந்து ஆல்ஃபா அதுவும் கூட என்ன ஆகும்னா ஆட் ஆகிடும். ஸோ மல்டிப்ளைல இப்படி எழுதணும், காஸ் 3α பிளஸ் ஐ சைன் 3α எழுதணும், ஐ சைன் 3α, ஓகேங்களா? அதே மாதிரி எல்லாத்துக்கும் பிளஸ் காஸ் 3β பிளஸ் ஐ சைன் 3β. ஸோ இது வந்து ஆயிலர்ஸ் தியரம்னுவாங்க, நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் படிப்பீங்க. ஹோல் ஃபவரில் ஒரு போலார் ஃபார்ம் ஹோல் ஃபவரில் என்ன இருந்தாலும் அது வந்து தீட்டாவோட மல்டிப்ளை ஆகிடும், சரிங்களா? பிளஸ் இங்கே காஸ் 3γ பிளஸ் ஐ சைன் 3γ இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வருது. ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா போலார் ஃபார்ம் மல்டிப்ளைல இருந்தால் தீட்டாஸ் ஆட் பண்ணலான்ற கான்செப்ட் படி 3 காஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் ஐ சைன் அதே மாதிரி ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா, ஓகேங்களா? ஸோ போலார் ஃபார்ம்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் அதோட தீட்டாஸ் ஆட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இப்போது
comparing real parts. Real parts. இப்போ இந்த க்வெஸ்சன்ல ரியல் பார்ட்ஸ் எல்லாம் நம்ம கம்பேர் பண்றோம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ரியல் பார்ட்ஸ் என்ன? காஸ் 3 ஆல்பா. அடுத்து என்ன வருது? காஸ் 3 பீட்டா. அடுத்து என்ன வருது? காஸ் 3 காமா ஈக்குவல் டு. ரைட் ஹேண்ட் சைடுல இந்த 3 இருக்கு. இது காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரூஃப்டு. ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சனோட ப்ரூஃபு இதுதான், சரிங்களா? அடுத்து கம்பேரிங் இமேஜினரி பார்ட்ஸ். ஸோ இமேஜினரி பார்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இமேஜினரினா அது ஐ சைன் 3 ஆல்ஃபா இருக்கு இல்லையா, அப்போ சைன் 3 ஆல்ஃபா. ஸோ சைன் 3 ஆல்ஃபா பிளஸ் சைன் 3 பீட்டா பிளஸ் சைன் 3 காமா ஈக்குவல் டு. இங்கே ஐ சைன் ஆல்ஃபா, இந்த 3 வெளியில் இருக்கிறது அதுக்கு காமன். அப்போ 3 ஐயோட கோஎஃபிஷியன்ட்ஸ் சைன் இன்ட்டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. ஸோ இதுதான் செகண்ட் ப்ரூஃப், ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் கம்பேரிங் ரியல் அண்ட் இமேஜினரினா வி காட் த ரெக்வயர்ட் ப்ரூஃப், ஓகேங்களா? ஸோ இந்த சம்முக்கு பிகினிங்கில் ஏபிசி ஈக்குவல் டு இந்த மாதிரி வச்சுக்கணும். தென் ஆட் பண்ணால் 0 வருதுன்னு சொல்லிட்டு இந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டி யூஸ் பண்ணணும். அந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டியில் அப்படியே ஏபிசி சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆயுலர்ஸ் தியரம் படி இந்த ஹோல் கியூப் வந்து தீட்டாவோட மல்டிப்ளைல வந்துடும். ரைட் ஹேண்ட் சைடில் போலார் ஃபார்ம் மல்டிப்ளைல இருந்தால் தீட்டாஸ் ஆட் பண்ணுன்ற அந்த கான்செப்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எழுதிட்டு கம்பேரிங் ரியல் அண்ட் இமேஜினரினா வி காட் த ப்ரூஃப், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? நிதிஷ் மேக்ஸ் கைட் ஃபார் கிளாஸஸ் 10, 11, 12. இது கைடில் ஒரு கம்ப்ளீட் கிளாஸ் ஒர்க்.